हाय हेलो वनकम फ्रेंड्स इनकी ट्यूसडे मॉर्निंग टू नाइट रोटीन दा फ्रेंड्स पाकपो कल ब्रेकफास्ट को वह ब्रेड मैगी सैंडविच अदानेक पंदे पन्ना पोरों बटर इरुक्कुदला सो चीज एडुत्तु वच्चिरुक्केन तिरुवन चीज दा அடுத்து வந்து எங்கள் வீட்டில் ஒரு எலி இருக்குது என் பையன். ஸோ அவன் வந்து சமோசா மேலே இருக்க மட்டும் சாப்பிட்டுட்டு உள்ளே இருக்க மசாலா வச்சிட்டான். ஸோ அதையும் வேஸ்டாக்க வேணாமேன்னு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் நேற்று. ஸோ அதையும் ஒரு ப்ரெட்டில் வச்சுட்டேன். அப்புறம் மேகியை வந்து உள்ளே வந்து வச்சுட்டு மேலே லைட்டாக சீஸ் போட்டிருக்கேன். ஸோ மேகியிலையும் நிறைய சீஸ் போடலாம், பட் மேகியும் கொஞ்சம் சொத சொதண்டி இருக்கும், சீஸும் போட்டால் எப்படி இருக்கும்னு தெரியல. ஸோ அதனால் இன்றைக்கி கொஞ்சமாக போட்டிருக்கேன். மேலே பட்டர் அது இப்படி டாட்டாட்டாக வச்சுருக்குது. ஸோ ஃப்ரிட்ஜில் இருந்தனால அந்த மாதிரி கெட்டியாக இருந்தது. ஸோ விட்டு வச்சிட்டேன். ஸோ ரெடி ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். புதுசாக நான் இன்றைக்கி தான் வந்து மேகியை உள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணி சாண்ட்விச் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். நல்ல வாசங்க, அந்த பட்டர் வாசம் சூப்பராக இருக்கும் இல்லைங்களா. சீஸ் அண்ட் பட்டர் வந்து சீஸு பட்டரு ப்ரெட்டு இது மூணு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் எப்போவுமே. ஸோ ஃபுல்லாக ஒட்டிகிட்ருக்கு. ஸோ ரொம்ப சுடுது. ஸோ ஆன்ல தான் காட்டுறேன். ஸோ பாருங்கள், உள்ளே வந்துட்டு ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லைங்க. மேகி எப்படி சாப்பிடுவோமோ அதே மாதிரி தான் இருந்தது. ஸோ கூட ப்ரெட்டும் இருந்தது. ரொம்ப பெரிய டேஸ்ட் டிஃப்ரெண்ட்லாம் இல்லை. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டேன். இது வந்து ரெட்டு மட்டா ரைஸு, அதாவது கேரளா ரைஸு. கேரளாவிலலாம் வந்துட்டு அதிகமாக இதுதான் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. இங்கே ஓமன்லலாம் கேரளா, அதாவது மலையாளிஸ் தான் ஜாஸ்தி இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ இந்த அரிசி தான் நிறைய கிடைக்கும். ஸோ இதை இன்றைக்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக தான் இந்த அரிசி வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப நேரம் ஊறணும், ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரமாவது ஊறினாதாங்க இந்த ரைஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக வருது. எப்போவுமே ஒயிட் ரைஸே சாப்பிட்டுட்டு இருக்கோமே, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்ட்டு. ஒயிட் ரைஸ் வேற நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. ஸோ அதனால் கொஞ்சம் அரிசி வந்து மாற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு. நாங்கள் வந்து கதிர் பொன்னி அரிசி தான் வாங்கிட்டு இருந்தோம், புழுங்கல் அரிசி தான் சாப்பிட்டுட்டு இருப்போம். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மட்டா ரைஸ் இன்றைக்கி லன்ச்சுக்கு செய்ய போகிறோம். ஸோ இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸாக நான் அப்புறமா நான் சொல்கிறேன் எப்படி வடிக்கலாம் அப்படின்ட்டு. நானும் இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுதாங்க அந்த ரைஸு, நிரப்பரா ரைஸு. அடுத்து கிச்சனில் வந்து இன்றைக்கி ஒரு ட்ராயர் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். டோட்டலாக எனக்கு வந்து மூணு ட்ராயர் தான் இருக்குது. எனக்கு கிச்சனில் பிடிச்ச ஸ்பேஸின்னு பார்த்திங்கன்னா அந்த மூணு ட்ராயர் தான். ஏன்னாக்கா நீங்கள் ஏதாவது வீடு கட்டுறதுக்கு பிளான் பண்ணிங்கன்னா முக்கால்வாசி நீங்கள் ட்ராயராகவே போட்டுருங்க. ஏன்னாக்கா இது ஓப்பன் பண்ணால் நம்ம ஈஸியாக நம்ம பார்த்து எல்லா திங்ஸும் நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ அது மாதிரி ஈஸியாக நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற திங்ஸை மட்டும்தான் நான் அந்த மூணு ட்ராயரில் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு சரி இதை க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு. இதில் வந்து நான் என்னென்ன வச்சுருந்தேன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட டிஃபன் பாக்ஸ் எல்லாம். ஸோ டிஃபன் பாக்ஸ் தான் ரொம்ப நாளாக ஸ்கூலுக்கே போகாமல் அப்படியே இருந்துச்சு இல்லைங்களா. ஸோ அதனால் எல்லாத்தையும் கழுவி காய வச்சுருந்தேன். ஏன்னா எல்லாம் இப்போ ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கனால இந்த டிஃபன் பாக்ஸ்க்கெலாம் வந்துட்டு யூஸ் இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த ட்ராயரை வந்து கொஞ்சமாக டெட்டால் போட்டுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். ஸோ லைட்டாக ஸ்ப்ரே பண்ணுறேன். இதை வந்து நான் ஏற்கனவே தண்ணி கலந்து தான் நான் வச்சுருக்கேன், அதனால் கொஞ்சம் தான் சோப்பு இருக்கும், முக்கால்வாசி வந்து தண்ணி தான் இருக்கும். சும்மா அந்த ஸ்மெல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் இன்செக்ட்லாம் வராமல் இருக்கும் அப்படின்றதுக்காக. இங்கே மோஸ்ட்லி வந்து நம்ம ஊர் மாதிரிலாம் நிறையா வராது. ஸோ எதுக்கும் நம்ம சும்மா அடிச்சுக்கிறோம் அவ்வளோதான். ஸோ இது வந்து பிளாஸ்டிக் எல்லாம் வந்து ஸ்நாக்ஸ் கொடுக்குறது, சூடாக இருக்கும் போது சில்வர் பாக்ஸில் வைக்கிறது. ஸோ இது வந்து ப்ரெட் வைக்கிறது, இந்த நீளமாக இருக்கிறது ப்ளூ கலர். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஆறு மாதமாக சும்மா இருக்குது. ஸோ அதான் இப்போ கழுவி காய வச்சு மூடி வச்சுருக்கேன். ஸோ அடுத்து இந்த ட்ராயரில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் ட்ரே தான், ஐஸ்கிரீம் பாக்ஸ் தான். அதுக்குள்ளே வந்துட்டு இந்த கொழுக்கட்டை மேக்கரு, அப்புறமே இது வந்து சாப்பரில் இருந்தது, அப்புறம் லெமன் புளியிறது, அப்புறம் இது எதுக்கு வாங்கினேன்னே தெரில, ரொம்ப நாளாக சும்மா இருக்குது. அப்புறம் மத்து, அப்புறம் கத்தி ஷார்ப் பண்ணுறது, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது கத்தி ஷார்ப் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து அந்த டப்பாவோடு சேர்ந்தது.
அப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இடியாப்பம்லாம் புளிவோம் பார்த்தீங்களா, ஸோ அதோட அச்சு. ஸோ இங்கே வாங்கினது ப்ரெஸ்ஸு, ஸோ 2 ரியால் தான் அந்த ப்ரெஸ்ஸு, அதுக்கு நிறைய அச்சு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு இந்த பாக்ஸில் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ நானும் அந்த பாக்ஸை வந்து பத்திரமா அதிலே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நல்லாயிருக்கும், இது டைட்டாக மூடிலாம். ஸோ அடுத்து வந்து இங்கே வந்து மிக்சிக்கு நான் ஊர்லேருந்தே வந்து அதோட இது என்ன சொல்லுவாங்க கப்ளர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, மிக்சிக்குள்ளே போடுறது, அப்புறம் ஜாருக்கு போடுறது, ஸோ அதெல்லாம் வந்து ஊர்லேருந்தே வாங்கிட்டு வந்திருந்தேன் மங்களன் மங்களில். ஸோ இது வந்து ஒரு இடியாப்பம் ப்ரெஸ் தான், அலுமினியம் இது, அதுக்கும் இருக்குது. அப்புறம் இந்த குக்கரில் வந்து மேலே போடுறது, ஸோ இதுவும் நம்ம ஊர்லேருந்தே வாங்கிட்டு வந்தது. இங்கெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், சம்டைம்ஸ் கிடைக்காமல் இருக்கும், அதனால் அதுவும் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது. சம்டைம்ஸ் விசில் போயிடுச்சுன்னா நம்ம போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. அந்த வாசரும் நான் நிறையா வாங்கிட்டு வருவேன், ஸோ அதுவும் குக்கரில் அடிக்கடி போகும் இல்லைங்களா அதனால். அப்புறம் ஒரு இட்லி துணி இருக்குது, சம்டைம்ஸ் தான் துணியில் ஊற்றுவேன், இல்லைன்னா மாவு வேக வைக்கிறதுக்கு. ஸோ எல்லாம் யூஸ் பண்ணாததெல்லாம் நம்ம கீழே வச்சுட்டு யூஸ் பண்ணுறத மேலே வச்சுக்கலாம். லெமன் பொடிகிறது, கத்தி ஷார்ப் பண்ணுறதெல்லாம் நான் அடிக்கடி எடுப்பேன், மத்து இதெல்லாம். இந்த கொழுக்கட்டை மேக்கை வந்து இங்கே வாங்கினது தான், ஸோ 500 பைசா அது ரெண்டும் சேர்த்து. ஸோ ஜூஸர் எல்லாம் இங்கே வரும். இன்னும் கொஞ்சம் இந்த இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் ஜாமான் வந்து வரும், அதாவது கேரட் திருவுறது, அப்புறம் ஒரு இடிக்கிறது எல்லார் வீட்லேயும் வச்சுருப்போம் இல்லைங்களா, ஸோ அதெல்லாம் கழுவி வச்சுருக்கேன், காஞ்சோண்டி எடுத்துகிட்டு வந்து வச்சிடுறேன். இன்றைக்கி ஒரு ட்ராயர் மட்டும் க்ளீன் பண்ணியிருக்கோம், அப்புறமா அடுத்தடுத்த ட்ராயர் வந்து எப்போ தோணுதோ அப்போ க்ளீன் பண்ணலாம். ஸோ முடிஞ்சது. எனக்கு பிடிச்ச பிளேஸ் இந்த ட்ராயரில், நம்ம எங்கே லாஸில் வச்சா கூட ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ அதுதாங்க, இதெல்லாம் கழுவி வச்சுருந்தது, இந்த இடிக்கிறது, அப்புறம் கேரட் துருவுறது, அப்புறம் இந்த 2 வடிகட்டு இங்கே இருக்கும். ஸோ அவ்வளோதான் அந்த ட்ராயரில் இருக்கிறது. அப்படியே வந்து லஞ்சும் ரெடி ஆகிடுச்சு, ரொம்ப பெருசாலாம் இல்லை. ஸோ சக்கரவள்ளி கிழங்கு வறுவல், அப்புறமே சொரக்காய் சாம்பார். இன்றைக்கி புளி கலர் வந்து கொஞ்சம் டார்க்காக இருந்தது, ஸோ சாம்பார் கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இதாங்க அந்த மட்டா ரைஸு, பார்க்க இப்படி தான் இருக்குது, நல்லா ஊற வச்சனால நல்லா சாஃப்டாக வருது. உடனே வடிச்சிடாமல் அடுப்பை நிறுத்தி அந்த தம்மில் போட்டு, பிரியாணி மாதிரி தம்மில் போட்டு வடிக்கிறேன், அப்போவும் இது வந்து உதிரி உதிரியாக தான் இருக்குது. ஸோ அப்படியே சாப்பிட்டு முடித்தோன்னா என் பையனுக்கு வந்து மதியமும் ஒரு ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, ஏன்னா பெரிய பசங்களுக்கெல்லாம் காலையில் கண்டினியூஸாக இருக்குது. ஸோ லேப்டாப்பு சில பேர் வீட்டில் ஒன்று தானே இருக்கும், ஸோ அதனால் மதியம் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு கிளாஸ் வைக்கிறாங்க. ஸோ வந்து 4 o'clock வரைக்கும் அந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து அப்படியே போயிடுங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு 1/2 hour அப்புறம் பால் பணியாரம் செய்யலாம் அப்படி இப்படின்னு தேங்காய் பால் வந்து எடுத்திருக்கேன். அதில் வந்து சுக்கும் ஏலக்காய் பவுடரும் சேர்த்துருக்கோம். இது வந்து உளுந்தும் கொஞ்சம் அரிசியும் போட்டு அரைச்சது. ஸோ எண்ணெய் காஞ்சிடுச்சு, அதில் வந்து குட்டி குட்டியாக போட்டு எடுத்துடலாம். எனக்கு பிடிச்ச ஒரு ஸ்நாக்குன்னு சொல்லலாம் பால் பணியாரம். ஸோ அது வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணுறேன், அதாவது கொஞ்சோண்டு உளுந்து அரிசியும் போட்டு அரைச்சி கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சி அப்படியே நம்ம போட வேண்டியதான் குட்டி குட்டியாக. அதை எடுத்து நல்லா ஸ்வீட்டான தேங்காய் பாலில் போட்டோம்னா சூப்பராக பால் பணியாரம் இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ குட்டி குட்டியாக பீச்சி போடலாம். ஸோ பொறிக்கும் போதே நல்ல வாசம். இது வந்து ஒரு 20 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு பேஜ் வந்து சிகப்பாயிடுச்சு, இது நார்மலாக வெள்ளை வெள்ளைன்னு எடுக்கணும்னு தான் சொல்லுவாங்க. பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இது வந்து உள்ளே பால் போகணும் அப்படின்னாக்கா நம்ம அங்கங்கே ஃபோக்கை வச்சு குத்தி விட்டோம்னா இன்னும் நல்லா உள்ளே போய் பால் எசன்ஸ்லாம் இறங்கி இன்னும் ஸ்வீட்னஸ் இறங்கி ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சாஃப்ட் அண்ட் டேஸ்டியாக வந்திருந்ததுங்க. நம்ம குட்டி குட்டியாக தான் போட்டிருந்தோம், ஆனால் பாலில் ஊறினோன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாகிடுச்சு, குண்டாயிடுச்சு. ஸோ ஈவினிங் ஸ்நாக்கு சூப்பராக போச்சு.
நைட் வந்து டின்னருக்கு வந்துட்டு வெஜிடேபிள் குருமா இல்லை வந்துட்டு கேரட் அப்புறம் காலிஃப்ளவர் அப்புறம் ஃப்ரோசோன் பட்டாணி ஃப்ரோசோன் ஸ்வீட் கார்ன் இது ரெண்டும் இருக்குது. இதெல்லாம் போட்டு ஒரு குருமா தேங்காய் அரைச்சி ஊற்றி நம்ம எப்பொழுதும் வைப்போம் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி ஒரு குருமா. இதான் வந்து சப்பாத்தியும் குருமாவும் இன்றைக்கி வந்து டின்னர். ஸோ இந்த குருமா வந்து இன்றைக்கி வந்து வீடியோ வந்து எடுக்கலை, அப்புறமா ரொம்ப ஃபீல் ஆச்சு இன்றைக்கின்னு பார்த்து ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. ஸோ வீடியோ எடுக்கலேன்னு ரொம்ப கவலையாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் பண்ணும்போது கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். இதாங்க எங்களோட டின்னர். ஸோ முடிச்சுட்டு இந்த விலாக வந்து இன்னை இதோட முடிச்சிடுறேன். அடுத்த விலாகில் நான் உங்களை பார்க்குறேன், இல்லைனா ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு லைக் பட்டனும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.